Hello friends, welcome to my channel. வாழைப்பழம் சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது என்பது மட்டுமே பலருக்கு தெரியும். ஆனால் அதன் முழு நன்மைகளை பற்றி தெரியாது. உண்மையில் வாழைப்பழத்தில் எண்ணற்ற நன்மைகள் நிறைந்துள்ளன. அதில் உள்ள சத்துக்களை பற்றி சொன்னால் நம்ப மாட்டீர்கள். ஏனெனில் அந்த அளவில் வாழைப்பழத்தில் வைட்டமின் ஏ, B6, சி, மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் நிறைந்துள்ளது. இதனால் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். இப்படி வாழைப்பழத்தில் மட்டும் நன்மைகள் நிறைந்திருப்பதில்லை. வாழை மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் பல்வேறு வகையில் பயன்படுகிறது. அதன் ஒவ்வொன்றிலும் நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளன. இப்போது வாழைப்பழத்தை சாப்பிட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். அலர்ஜியால் அவஸ்தைப்படுபவர்களுக்கு வாழைப்பழம் மிகவும் நல்லதாகும். ஏனெனில் இதில் தீங்கற்ற அமினோ ஆசிட்கள் நிறைந்திருப்பதால் இது அலர்ஜி ஏற்படுவதை தடுக்கும். அதிகப்படியான இரும்பு சத்து வாழைப்பழத்தில் இருப்பதால் இதனை சாப்பிட்டால் இரத்த சோகை நீங்கி இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். வாழைப்பழத்தில் உள்ள புரூக்டோஸ், குளுக்கோஸ் மற்றும் சுக்ரோஸ் உடலுக்கு ஆற்றலை உடனடியாக கொடுக்கும். அதனால்தான் விளையாட்டு வீரர்களை அடிக்கடி வாழைப்பழம் சாப்பிட சொல்கிறார்கள். மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்டால் குடல் இயக்கமானது சீராக இயங்கி மலச்சிக்கல் பிரச்சனை எளிதில் நீங்கிவிடும். மசித்த வாழைப்பழத்தில் சிறிது உப்பு சேர்த்து பிசைந்து சாப்பிட்டால் வயிற்று கடுப்பிற்கு நல்ல நிவாரணமாக இருக்கும். மது அருந்தியதால் ஏற்படும் தலை பாரத்தை போக்குவதற்கு வாழைப்பழ மில்க் ஷேக் சாப்பிட வேண்டும். இதனால் வாழைப்பழம் மற்றும் பால் உடலை அமைதிப்படுத்தி உடலை சீராக இயங்க வைக்கும். வாழைப்பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களான வைட்டமின் A1, B6, B12, சி, மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் உடலில் உள்ள நிக்கோட்டினை வெளியேற்ற உதவுவதோடு புகைப்பிடித்தலை நிறுத்தவும் உதவியாக இருக்கும். வாழைப்பழத்தில் உள்ள டிரிப்டோஃபேன் என்னும் அமினோ ஆசிட் மூளையில் உற்பத்தியாகும் செரோட்டினின் அளவை அதிகரித்து மன அழுத்தத்தை போக்கி மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்ள உதவியாக இருக்கும். தினமும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் குடல் கோளாறான நாள்பட்ட அல்சர் பிரச்சனை எளிதில் நீங்கிவிடும். அதிலும் நன்கு கனிந்த பழத்தை சாப்பிட்டால் புண்ணுடன் கூடிய குடல் அலர்ஜியையும் குணமாக்கும். மேலும் செரிமானமும் சீராக நடைபெறும். பொட்டாசியம் அதிகம் உள்ள வாழைப்பழத்தை சாப்பிட்டால் மூளையின் செயல்பாடானது அதிகரிக்கும். எனவே தினமும் காலையில் எழுந்து ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு அந்த நாளை தொடங்குங்கள். வாழைப்பழத்தில் உள்ள குறைந்த அளவு புரோட்டீன், உப்பு மற்றும் அதிக அளவில் உள்ள கார்போஹைட்ரேட் சிறுநீரகத்தில் ஏற்படும் தீவிர பிரச்சனைகளை போக்கும். அதிலும் இந்த பழத்தை தொடர்ந்து 3 நாட்களில் 1 நாளைக்கு 8 பழங்கள் சாப்பிட்டால் எந்த ஒரு பிரச்சனையானாலும் தீர்ந்துவிடும். வாழைப்பூவை சமைத்து சாப்பிட்டால் அது மாதவிடாய் பிரச்சனையை குணமாக்க பெரிதும் உதவும். அதிலும் அதிகப்படியான இரத்தப்போக்கால் அவஸ்தைப்படுபவர்கள் வாழைப்பூவை சாப்பிட்டால் புரொஜெஸ்ட்ரானின் அளவு அதிகரித்து இரத்தப்போக்கு குறையும். எடை குறைய உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் டயட்டில் வாழைப்பழத்தை சேர்க்கும் போது உடல் எடை குறையும். வாழைப்பழம் இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய நோயான மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதை தடுக்கும். மேலும் ஆய்வு ஒன்றில் தினமும் வாழைப்பழம் சாப்பிட்டால் 40% பக்கவாதம் வருவது குறையும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. வாழை தண்டை ஜூஸ் போட்டு குடித்தால் சிறுநீரக கோளாறை போக்கலாம். இந்த ஜூஸ் சிறுநீரகம் மற்றும் கல்லீரலின் செயல்பாட்டை அதிகரிக்கும். குறிப்பாக சிறுநீரக கற்களை போக்குவதற்கு சிறந்த நிவாரணியாக செயல்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.